புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். புதியுகத்தின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க நிம்மதியுடன். சார், அந்த நிம்மதியான வாழ்க்கை எங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல இதுல முக்கியமான நபர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகர்ல ஒரு, அதாவது யாரோட காணிக்கை சிறப்பு வாய்ந்தது சிறப்பானது அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு காணிக்கை உண்டியில் வைக்கிறாரு. அந்த உண்டியலில் வந்து செல்வந்தர்கள் யார் வேணாலும் வந்து காணிக்கை செலுத்தலாம், இது பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா பெரும் பெரும் செல்வந்தர்கள்லாம் வராங்க, பெரும் தொகையை போடுறாங்க, எல்லோரும் வராங்க, வயதானவர் வரல வராங்க, எல்லாருமே அந்த இதில் வந்து உண்டியல் அமௌண்ட் போட்டு போகிறாங்க. அப்போது இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து அவர் தன்னோட சீடர்கிட்ட கேட்குறாரு, யாரோட காணிக்கை அதிகமாக இருந்தது அதை சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, முதல் முதல்ல வந்த செல்வந்தர் தான் ரொம்ப அதிகமான பொருளை வந்து அந்த இடத்துல போட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை, இன்னொரு சீடர் சொல்கிறாரு, மூணாவதாக வந்தவர் தான் பண்ணார் அப்படின்னு, இன்னொரு சீடர் ஐந்தாவதாக வந்தவர் வந்து போட்டார் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து அவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கடைசியாக வந்து ஒரு அம்மா போட்டாங்க இல்லையா, வயதான அம்மா, அந்த அம்மா என்ன போட்டாங்கன்னு கவனிச்சிங்களா, தன்னோட காணிக்கை அப்படிங்கிறதுல ஒரு பை ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த பையில் இருக்கிறத அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ரெண்டே ரெண்டு காயின் மட்டும்தான் இருந்தது, நாணயங்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் என்னன்னா தான் சேமித்த அந்த ரெண்டு நாணயங்கள் தான் இருந்தாலும் ரெண்டு நாணயத்தையும் முழுவதும் கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து உயர்ந்த காணிக்கை அப்படின்னு சொன்னார். அதாவது வாழ்க்கையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சாலும் தெரிஞ்சது எல்லாத்தையும் முழுவதும் நீங்கள் யாருக்காவது சொல்லணும்னு முடிவு பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் இன்னும் உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதி இருக்கும். அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சரிங்கம்மா. காலையில சாப்பாடு சாப்பிடணுமா? எப்ப சாப்பிடணுமா? எத்தனை மணிக்கு சாப்பிடணுமா காலையில சாப்பாடு? எட்டு மணி அல்லது ஒன்பது மணிக்குள்ள சாப்பிடுவீங்க. காலையில சாப்பாடை அஞ்சு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுதான் காலையில சாப்பாடு நீங்க சொல்லுவீங்களா? இல்லம்மா, அதே போலதாம்மா. உங்களோட கேள்விக்கு எல்லாம் நம்ம கிட்டதாம்மா விடையே இருக்கு. கடவுளே கடந்து கடந்து நமக்கு உள்ளதாம இருக்காரு. இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளே கேளுங்கம்மா. அதாவது உங்களோட மகனுக்கு இந்த மூன்று மாதங்களுக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. உங்கள் மகனையும் நம்ப சொல்லுங்க. நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போங்க. கோயில் பக்கத்தில் கொடிமரத்தில் நின்றுட்டு உங்கள் மகனையும் நீங்களும் வேண்டிக்குங்க. உங்களுக்கு நல்ல மருமகள் கிடைச்சதாகவும் உங்கள் மகனுக்கு நல்ல மனைவி கிடைச்சதாகவும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல நின்று ஆத்மார்த்தமாக எவ்வளோ சந்தோஷமாக நினச்சிக்க முடியுமோ நினச்சி பாருங்கள். உங்களுக்குள்ள உள்ளுணர்வு பெரிய லெவலில் வந்து வெளிப்படும். அந்த உள்ளுணர்வு எங்கே உங்கள் மகனுக்கு வந்து பெண் இருக்காங்களோ அந்த பெண்ணை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குமா? நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், வேலூர்ல இருந்து ஜெயமலா சார். மேடம் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், ஆயுக வளமுடன் சார். வாழ்க நிம்மதியுடன். சொல்லுங்க சார். சார், இந்த மூணு கேள்வி சார். நான் தெற்கு வாசுபடி வச்சிருந்தேன் சார். ரைட்டு. அது வந்து கிழக்கு வைக்க போறேன். எந்த இடத்துல வைக்கணும் சார்? ரைட்டு. கிழக்க வந்து வடக்கு வைக்கல, தண்ணி டேங்க் கட்டிக்கிறோம் சார். அதுக்கு நேரம் வாசுபடி வைக்கலாமா? ஓகே. மூணாவது வந்து செப்டி டேங்க் வடமேற்கு போட்டுக்கிறோம் சார். வீட்டு கூட மூணு அடி ஹைட்டா தூக்கிட்டோம் சார் டேங்க்கு. ஓகே, அதுதான் சார். ரைட். அதாவது இப்போ நீங்கள் வந்து தெற்கில் இருக்கிறதுக்கு பதிலாக கிழக்கில் வந்து வாசல் வைக்க போறீங்க. அதை வந்து வடக்கு ஒட்டி வச்சிங்க, அதான் உச்ச வாசல். நல்ல தண்ணி டேங்கை மெதிச்சுட்டு உள்ளே போகிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா பூமியில் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. அப்போ நம்ம வந்து தண்ணியை மெதிக்காமலாம் எங்கேயும் நடக்க முடியாது. ரெண்டாவது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டேங்க் வந்து சரியான இடத்துல போட்டிருக்கீங்களான்னு மட்டும் பாருங்கள். வீட்டோட எந்த பகுதியும் காம்பவுண்டில் எந்த பகுதியும் ஒட்டாத மாதிரி போட்டுங்க. மூணாவதாக ஒன்று கேட்டிங்க, வீட்டோட அமைப்பை விட உயரமாக வந்து உங்களோட செப்டிக் டேங்க் போட்டதா சொல்கிறீங்க. அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெளிவாக ரொம்ப கேட்டதுக்கு வாழ்த்துக்கள்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். ஈரோட்ல இருந்து யார் சார் பேசுறீங்க? ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. வீட்டை மாத்தாம எதையாவது பண்ண முடியுமா அப்படின்னா, நிச்சயமா உங்களோட மனசுல உங்களோட வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கணும், குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணும், பணம் உங்ககிட்ட வந்து எளிமையாக வந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வைங்க சார். அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் ஒரு 15 நிமிடங்கள் வந்து சூரியனை பார்க்கறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கோங்க. பர்டிகுலராக அந்த வடகிழக்கு பகுதி வந்து தூய்மையாக வைங்க. தென்மேற்கு மூலையில் தேவையில்லாத பொருட்களை அங்கேருந்து அகற்றுங்க. இது வந்து நீங்கள் பண்ணும்போதே வீடு எந்த நிலமையில் இருந்தாலும் சரி நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். நிறைய பேர் வந்து காலையில் எழுந்தோடனே சூரியன் பாருங்க, சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதன் தாத்பரியம் என்ன சார்? ரைட். ஸோ இந்த இடத்துல பிரதானம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு பிரதானம் இப்போ சூரியன் உதிக்கல அப்படின்னா இருட்டு தான் மறுபடியும். என்னைக்கு வந்து சூரியன் வெளியே வருதோ அல்லது எந்த நேரத்தில் சூரியன் வெளியே வருதோ அந்த நேரத்தில் தான் நம்ம வாழ்க்கை வந்து தொடங்குதுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லது ஒரு உலகத்தை நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்போ சூரியன்கிறது எவ்வளோ பிரதானம் அப்படின்னு பாருங்கள். அப்போ உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குற சூரியன் நமக்கும் வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா சூரியனை பாருங்கள். பார்க்கும்போது அந்த சக்தியானது உள்ளுக்குள்ளே வரும். நான் ஒரு சில கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சிலர் வந்து சூரிய ஒளியை மட்டும் உள்வாங்கி தொடர்ந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னும் நான் அவரை மீட் பண்ணலை. மீட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. பட் அதுக்காக நான் இது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் உங்களாலையும் அது முடியும். சக்தி பெறணும் அப்படின்னா அது சக்தியோட இருப்பிடம் என்ன, எங்கேருந்து சக்தி உருவாகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் அப்படின்னா சூரியன் தான். சூரியன்ட்ட கிடைக்கிற சக்தியை விட சிறப்பான சக்தியை இந்த உலகத்திலேருந்து எங்கேருந்து எடுக்க முடியாது. அதனால தான் தொடர்ந்து சூரியனை பார்க்கறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் வெளிச்சமடையும். சார், நம்முடைய எண்ணங்கள் வந்து தெளிவாக இருந்தாக்க வாழ்க்கை சிறக்கும். நீங்க சொன்னீங்க, இப்ப கூட ஒரு காலர் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய மகனுடைய திருமணம் குறித்து. மகனுக்கு வந்து திருமணம் ஆயிட்டா மாதிரியோ, ஒரு சிறப்பான மருமகள் வந்தா மாதிரியோ, சந்தோஷமான வாழ்க்கை மாதிரியோ கனவு காணுங்கள்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அவங்க மகனுடைய ஜாதகத்துல குரு பலன் இல்லை, இப்போ திருமணம் நடக்கணுங்கிற ஒரு வேலையும் இல்லைன்னு வச்சுக்குவோம். அவங்க வீடும் வாஸ்துப்படி சுத்தமா இல்லை, ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் அதை நோக்கி ரொம்ப தெளிவான சிந்தனையோட இருக்காங்க. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் நிறைவேறுமா ஆகாதா? ரொம்ப சக்தி வாய்ந்த சிறப்பான ஒரு கேள்வி. மனம் அப்படின்னு வரும்போது அது மூணு விதமாக எடுத்துக்கலாம். வெளிமனம், உள்மனம், அதுக்கப்புறம் பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிமனம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வெளிமனம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு போய் எதெல்லாம் வரும், அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு செகண்டில் கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்து போகும். அதில் 4 மட்டும்தான் நம்மளோட நினைவில் தங்கும். அந்த நினைவில் தங்குற 4 எதை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதை வச்சுக்கும் போது அதை வந்து ஆழ்மனம் உள்வாங்கும். அந்த ஆழ்மனம் உள்வாங்கிட்டு, அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன், அவருக்கு வந்து திருமணம் ஆகிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க அப்படின்ற, அப்படி கற்பனை பண்ணும்போது ஆழ்மனத்துக்குள்ளே அது போகும். இந்த ஆழ்மனம் வந்து இந்த பிரபஞ்ச மனத்தோட தொடர்பு படுத்தும். அதுதான் சொல்கிறோம், அண்டத்தில் உள்ளதும் பிண்டத்தில் உள்ளதும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஆழ்மனம் பிரபஞ்ச மனத்தோட லிங்க் ஆகும்போது இந்த பிரபஞ்ச மனம் உங்களுக்கு ஒத்த அதிர்வுடையவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களையும் உங்களையும் இணைக்கும். இது இவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கலாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதோட அனுபவத்தை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க பெரிய மாற்றம். அதாவது என்ன மாற்றம்ங்கிறது, எவ்வளோ பெரிய வாழ்க்கை மாற்றம்ங்கிறது இதுதான். இதுதான் தத்ரூபமான உண்மையும் கூட. அற்புதமா சொன்னீங்க. அதான் சொல்வாங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்வாங்க. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அமுதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. நாங்க வீடு கட்டி 5 வருஷம் ஆகுது சரிங்கம்மா. யார் காரணமா இதுக்கெல்லாம்? காரணம் வீட்டுக்காரு, ஒரு பங்கு புள்ள, ஒரு பையன் மெட்ராஸ்ல இருக்கான், ஒரு பையன். இருக்கவே முடியாத வீட்டுல ஏமா இருக்க ட்ரை பண்றீங்க? வெளியில வாங்கம்மா, அந்த வீட்டை விட்டு வெளியில வாங்க.
ஒரு 10 குடிசை கூட போடுங்க, அந்த குடிசையில் இருங்க, அல்லது ஒரு 500 ரூபாய் வாடகைகளோட குடிசை பகுதி, அதில் வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க ஒரு இடத்துக்கு வாங்க. உங்கள் மகன்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல வேலை அமையும், உங்களோட வாழ்க்கைக்குள்ள நிம்மதி ஈஸியாக உள்ளவருமா, அது வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருந்தது அப்படின்னா அந்த நிம்மதி அது கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குமா? நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இப்போ உங்களை வீடை மாற்றுங்கன்னு சொல்றீங்களா? சரியில்லாத வீடு அங்கே இருக்கிறவங்களை அவ்வளோ ஈஸியாக மாற்ற விட்டுருமா சார்? ரைட், ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வியும் கூட, சக்தி வாய்ந்த, அதாவது புரிஞ்சுக்கத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு கேள்வி. அதாவது ஒரு வீடு அந்த இடத்துலேருந்து மாற்ற விடுமா? இப்போ எனக்கு வந்து ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்க. இப்போ என்னோடய எண்ணத்தை நான் மாற்றுறேன், என்னோட எண்ணத்தை மாற்றும்போது என்னோடய செய்கைகள் மாறும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏன் இந்த மாதிரி மாற்றிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க. அப்போது என்னை மாற அவங்க விடமாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு சரியான பாதை காமிச்சோ கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை அவர் சரியாக அவங்களை காமிக்க மாட்டார், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல ஆழ்ந்து சிந்திச்சுட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்களோட நட்பு கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க கூட இருக்கிறதுக்கு பதிலாக அவர் கூட போகும்போது உங்களோட எண்ண மாற்றம் உங்களோட நண்பரோட எண்ண மாற்றத்தையும் மாற்றி இவங்க கூட கொண்டு வரும். இதுதான் வந்து எண்ணம். அதாவது ஒரு வீடும் செய்யும், அப்போ அந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறத அந்த வீடு விடுமானா? விடவே விடாது. அப்போ தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன அந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடல, வெளியே விடுது. அப்போ என்ன மீனிங், வெளியே போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை சொல்லிக்கிட்டே இருக்குது, சமிக்கைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது, அந்த அம்மா தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்காங்க. அப்போ உள்ளே போயிட்டே இருக்கிறது யாரோட குற்றம்? எப்போவுமே இந்த இயற்கை உங்களுக்கு சமிக்கைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கொடுக்கறத நம்ம சரியாக பெறலை அல்லது பயன்படுத்தலைங்கிறதான் மேட்ரு. நீங்கள் எப்போ உங்களோட உள் மனம் ஒன்று சொல்லுதோ இதை செய்ய வேண்டாம்னு சொன்னிச்சுன்னா செய்ய வேண்டான்னு பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், ஃபோன்லாம் கையில் வச்சுட்டே இருப்பீங்க, இது விழுந்துருமோ அப்படின்னு நினச்சி 2-3 செகண்டில் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அப்போது இந்த மனம், இந்த பிரபஞ்ச மனம் எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது எப்போவுமே. அதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது என்ன உள்ளுணர்வு சொல்லுதோ அதை கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் வாழ்நாள் ஃபுல்லாக கிடைக்கும். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? செந்தில்குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், வீடு கட்டி பேசுறேன் சார். சரிங்க சார். இப்ப தோட்டத்தில் சார், தென்மேற்கு மூலையில கிணறு இருக்குங்க சார். சரிங்க. வடகிழக்கு மூலையில போர் இருக்கு சார், போர் வந்து 700 அடிங்க சார், கிணறு வந்து 85 அடிங்க சார். சரிங்க. இதுல ஏதாவது வாஸ்து பாதிப்பு இருக்குமா சார்? போர்ல இருந்து தண்ணி கிணத்துக்கு போகும் சார். சரி சரி, கிணத்துல இருந்தா தண்ணி எடுத்து பயன்படுத்துறீங்க? ஆமா ஆமா சார். சரி சரிங்க. இப்ப உங்களோட கேள்வி என்ன சார்? இருக்கலாமான்னு கேக்குறீங்களா இல்ல வேற ஏதாவது? ஆமா சார், வாஸ்துபடி இருக்கலாமா இல்ல இருக்கமாங்களா? பொருளாதார ரீதியா நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல கிணறு இருக்கும்போது போர் பிளாஸ்டர் போட்டு 5-6 வருஷம் மேல ஆகுது. அது மாதிரி கிணறு இருந்தப்ப பாத்தீங்கன்னா சரியில்லை, போர் போட்டதும் பரவாயில்லைங்க சார். பரவாயில்லமா இருக்கு. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சரிங்க. ஒரு ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர். சரிங்க. ரெண்டு வாகனம் இருக்கு, சரியாக ஓட்டமே இல்லை சார். சரிங்க. வரவு வந்தங்கள் செலவாகுது, என்ன சார் செய்யலாம்? ரைட். ஸோ அதாவது அந்த வாகனத்துக்கு எவ்வளவு வர வருதோ அந்த வாகனத்துக்கு அதை விட செலவு அதிகமா இருக்கு. ஆமா, இந்த வாகனத்தை கொடுத்துறது தான் ஒரே வேலை சார். சார், எது வந்து அந்த வாகனத்தை கொடுத்துருங்க சார், கொடுத்துட்டு வேற வாகனம் வாங்குங்க. அது முடிஞ்ச அளவுக்கு புதிய வாகனமாக வாங்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் லோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களை கட்டிட முடியும். அந்த எண்ணத்தை வந்து உங்களோட மகனுக்கு விதைங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார். பொதுவாகவே சொல்வாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. நம்முடைய சொல், செயல், சிந்தனை, மனம், இதெல்லாமே வந்து சிறப்பாக இருந்தாக்கா வாழ்க்கையும் சிறக்கும்னு சொல்வாங்க இல்லைங்களா? அது எப்படி சார், நம்ம பேசுகிற வாழ்க்கை வந்து சிறப்பாக இருந்தாக்கா நம்முடைய வாழ்க்கை எப்படி சார் சிறக்கும்? ஓகே, இதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, எண்ணம், சொல், செயல், இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கவங்கள தைரியமான ஆட்களை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போது இந்த எண்ணம், சொல், செயல் அப்படின்னா உங்களோட எண்ணத்தில் விதைக்கிற விதையை நல்லதாக விதைங்கன்னு சொல்கிறோம். அதுதான் வார்த்தைகளாக வந்து வளரும். அந்த வார்த்தைகள் வளரும்போது அது செயல் வடிவம் பெறும். இதை தான் வந்து எண்ணம், சொல், செயல் ஒரே நேர்கோட்டில் அப்படின்னு. அப்போது எண்ணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க நம்ம முன்னோர்கள். அப்போ எண்ணம், என்ன எண்ணம், என்ன எண்ணத்தை உங்களால் எண்ணணும். இப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து திருமணமான மாதிரி நடங்க,
நீங்கள் ஒரு பணக்காரன் ஆகிட்டீங்கன்னா பணக்காரன் ஆகிட்ட மனநிலையே உங்களுக்குள்ள விதைங்க. அப்போ அது பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எண்ணங்களாக வெளிப்படும். ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், செல்வ வளம் நல்லாயிருக்கு, அவர் நல்லவர், அவர் வந்து சிறப்பானவர், சக்தி வாய்ந்தவர், இந்த ஃபீல்டில் அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சிங்களேன், நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை வந்து இப்படி சுட்டி காட்டும்போது, இவர் சிறப்பானவர் நான் சுட்டி காமிக்கும்போது, இமீடியட்டாக நம்மளோட உள்ளுணர்வு மூலமாக இந்த மூன்று விரல்கள் திரும்ப அது என்ன காமிக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், வார்த்தைகளை நீங்கள் ஒன்றா காமிக்கும்போது மூணாக திரும்ப உடனே கொடுக்குது, பட் இது ரொம்ப நேரம் எடுத்துக்கல, சொல்லும்போதே கிடைக்குது. அப்போ இதே போல தான் சரியில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சரியான வார்த்தைகளோ அதை தேர்ந்தெடுத்து, அதான் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் கூட சொல்லுவார், எந்த வார்த்தை வந்து கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படிம்பார். கனிலாம் இருக்குது ஒரு மரத்தில், அந்த கனியை பறிக்கிறத விட்டுட்டு காயை பறிச்சுட்டு இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் தான். தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது. அப்போ வார்த்தைகள் சிறப்பானவர், அவர் தகுதியானவர், அவர் நல்லவர், அவர் வந்து பணக்காரர், அவரோட பணத்தை நான் ரசிக்கிறேன், அவரோட பணத்தை நான் விரும்புகிறேன், அது எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது அது எனக்கு பல மடங்கு கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்கிறோம், எண்ணங்கள் மாற்றுங்க, அது வந்து சொல்லாக மாறும், அந்த சொல் செயலாக மாறும்போது உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற கட்டத்துக்கு போய் மாறும். ஸோ இந்த ஒரு நிகழ்வுக்காக எப்படி வந்து எண்ணத்தை மாற்றி அதுக்கப்புறம் அதை சொல்லாக்கிட்டு செயலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி சேலம்ல நடக்க போகுது. யாரெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும், பெரிய லெவலில் ஜெயிக்கணும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும், நல்ல எண்ணங்களை எண்ணணும், நல்ல செயல்களை செய்யணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் இதுக்கு வரலாம். எல்லாரும் வந்து வரும்போது எல்லாரும் ஒட்டு மொத்த எண்ணம் தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து மிகப்பெரிய எண்ணங்களை அதிகமாக கூச்சிருக்கேன் அப்படின்லாம் இல்லை. இந்த பிரபஞ்சம் கொடுக்குது என்ன என்ன செய்ய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன இருக்கிறதோ அதை சொல்ல வைக்குது. அடுத்தது 27ஆம் தேதிக்குள்ளே போகிறதுக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் கொடுத்துருது. அது நான் இயற்கைகிட்ட நம்புகிறேன். எனக்கு வந்து பெரிய புக்கை படித்து பெருசாக வரணும்னு நினச்சோ, ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பெருசாக வரணும், அதை விட இந்த பிரபஞ்சம் கொடுக்க கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது எண்ணிலடங்காக அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு, உங்களோட பிரபஞ்ச மனத்து கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் அவளோடு இருக்கேன். அது ஜனவரி 27ஆம் தேதி சேலம் நடக்க போகுது. அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 709437090943 70943 70943 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நான் சந்திக்கிறது ஒரு பெரிய நிகழ்வாக நானும் சந்தோஷமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ. இது வந்து எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் சொல்லலாம் சார். என்ன மது திண்ணமா இருக்கணும் நீங்க சொல்றீங்க, ஓகே ஃபைன். அப்படி பார்த்தாக்க நல்ல சொற்களை பயன்படுத்துற இந்த இறைவனுக்கு பூஜை செய்பவர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், இவங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கணுமே சார். அப்ப அவங்க மட்டும் ஏன் சார் கஷ்டப்படுறாங்க? ரொம்ப நல்ல கேள்வி. என் வாழ்க்கையில் எதிர்கொண்ட ஒரு கேள்வியில மிக சிறப்பான ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். அதாவது அவர் சொல்றாரு வார்த்தைகள்ல, பட் எண்ணத்துல என்ன இருக்கு? இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லணும்னு பாக்குறேன், தவறா எடுத்துக்க வேண்டாம். அதாவது ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து அவர் அர்ச்சனை பண்ணுறாரு. அவர் அர்ச்சனை பண்ணும்போது சாமிக்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அர்ச்சனை பண்ணால் பெஸ்ட்டோ அதெல்லாம் பண்ணுறாரு. இவருக்கு இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு வீடு இருக்குது, அந்த இடத்துல ஒரு தவறான பெண்மணி இருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவறான பெண்மணி அப்படின்னா தவறான நடவடிக்கைகள் இருக்கும். இவரோட எண்ணம் என்ன பண்ணுதுன்னா, யார் வராங்க யார் போகிறாங்க இதை கவுண்டிங்கில் மனசில் வச்சுட்டு பூஜிக்கிறார். அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி இருக்காங்க, பட் அப்படி இருக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம் அல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்க நினைக்கும் போது, கடவுளே என்னை இந்த நிலைமைக்கு அனுப்பிச்சிட்டியே, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப நினைக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை நிகழும் போதும் இவர் வந்து பூஜை பண்ணாலும் இவரோட எண்ணங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்க, அந்த அம்மா எப்படி என்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து இறப்புக்கு அப்புறம் மறுபடியும் கடவுள்கிட்ட போகிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இவனை கொண்டு போய் வந்து நீங்கள் நரகத்தில் அனுப்புங்க, அந்த அம்மாவை கொண்டு போய் நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நான் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களோட பேச்சு தான், உங்களோட துதி தான் பாடிட்டு இருந்தேன், என்ன போய் நரகத்துக்கு அனுப்புறீங்களே? டேய், நீ என்ன பேசுனங்கிறது முக்கியம் இல்லை, என்ன என்னென்னங்கிறது தான் முக்கியம். அந்த பெண் என்னத்தை என்னென்னாங்கிறது எனக்கு தெரியும், நீ என்ன என்னன்னு தெரியும், நீ போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை மட்டும் மாற்றிட்டு, அதுதான் சொன்னேன் நான் ஆரம்பத்திலே, எண்ணம் சொல் செயல் மூணு வரணும். வெறும் சொல்லில் மட்டும் நீங்கள் காமிச்சதுனால சிறப்படைஞ்சிடும். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க தர்மபுரியில இருந்து நிர்மலா பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், என் வீடு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வாசல் இருக்குங்க சார், தெற்க பக்கம் வடக்கு பக்கம் ஒரு மாட்டு சாலை இருக்கு, அது வச்சு ஒரு போர்டு போட்டு இருக்குங்க சார், அதுக்கப்புறம் ஒரு போர்டு போட்டிருக்குங்க,
உங்க வீட்டுல கிழக்குல ஜன்னல் இருக்காமா? சமையல் ரூம் கிட்ட ஜன்னல் இருக்கு. ரைட்டுமா, கிழக்குல வடக்கு ஒட்டி ஜன்னல் இருக்காமா? கிழக்குல வடக்கு ஒட்டி இல்லைங்க சார், அதனால ஆப்போசிட்ல இருக்காது. அதாம்மா, அதான் இருக்கு, ஆனா வடக்கு பக்கம் ஜன்னல் இருக்கு. சரிங்கம்மா, அதாவது நீங்க மத்த கேள்வி எல்லாம் விட்டுடுங்கம்மா, கிழக்குல வடக்கு ஒட்டி ஒரு ஜன்னல் வைக்க ட்ரை பண்ணுங்கம்மா, உங்க கேள்விக்கு எல்லாம் விடையும் உங்க மூலமாவே கிடைச்சிருமா உங்களுக்கு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சுமித்ரா பேசுங்க மேடம், கான்சர்ல இருந்து. அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களுக்கு கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா. பொண்ணு பேர் கவினையாங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போகுதுங்க. சரிங்கம்மா. அதுதாங்க. சரிங்கம்மா, உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் என்னமா இருக்கு? வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் பாத்ரூம் இருக்குங்க. அது தப்பா ரைட்டாம்மா? ஒவ்வொன்னும் விதிகள்மா, இயற்கை விதிகளை மாத்த முடியாதுமா. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்கிழக்கு அப்படிங்கறது வந்து உடல் உஷ்ணத்தை கொடுத்து உடல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கற ஒரு இடம். அந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம்ங்கிறது என்னத்தை பண்ணும் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்குங்க. ஸோ அந்த இடத்துல எப்பவுமே வரக்கூடாது. பார்த்துட்டு நேர்கள் அந்த இடத்துல இருந்ததுன்னா இமீடியட்டா இடிச்சிருங்க, யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கை தரம் அல்லது வாழ்க்கையில ஆரோக்கியம் எல்லாமே கூடும். அழைப்பிற்கு நன்றி சார். ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு நீங்க அதற்குரிய வழிமுறையை சொல்லுங்களேன். ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் வந்து தென்கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தென்கிழக்கு பகுதி எப்படிலாம் வச்சிருக்கலாம்? தென்கிழக்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சதுரம் செவகம்னு சொல்லிட்டு. அப்போ தென்கிழக்கு பகுதி நீண்டோ குறுகியோ இருக்கக்கூடாது. அந்த தென்கிழக்கு பகுதியில் எந்த பள்ளமும் வரக்கூடாது. எந்த பள்ளம்னா இதுவுமே வரக்கூடாது. தென்கிழக்குங்கிறது பள்ளத்துக்கு உண்டான இடமே இல்லை, அந்த இடத்துல வேலையும் இல்லை. அது வந்து சமைக்கிறதுக்கு உண்டான இடம் மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சமைக்கும்போது தெளிவாக ஜன்னல் வச்சு சமைக்கும்போது சிறப்பாக இருக்கும். அற்புதம் சார், தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் விஜயா பேசுறேன்க்கா, நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய அன்பால அற்புதமா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க விஜயாம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. என்ன சரிங்கம்மா, போதுமான வருமானம் இருக்காமா? கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நேயர்களுக்கு ஒரு சின்ன தகவல், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஒரு நாள் வகுப்பு அப்படிங்கறது வந்து க்ளோஸ் பண்ண போறோம் நியர்பை அப்படின்னு சொல்லணும். கோயம்புத்தூர்ல மட்டும் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி இருக்கு. அதில் வந்து ஒரு 25 நபர்கள் மட்டும் கலந்துக்கலாம். அதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க, அதாவது உங்களோட வீட்டை சரியாக மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு சரியான பிளாட்டை வாங்கிக்கிறதுக்கு, அதுக்கும் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 709437094370943 70943 70943. நேர அனைவருக்கும் நன்றி, வாழ்க நிம்மதியோடு.